தாஷ்கண்டில் எம்என் ராய் முதல் கிளையை உருவாக்கி வந்த நேரத்திலேயே இந்தியாவில் மூன்று கம்யூனிஸ்டுகள் மூன்று நகரங்களில் தோன்றின. அவர்களில் ஒருவர் வங்கத்தில் தோன்றிய மக்களால் காகபாபு என்று அன்போடு அழைக்கப்பட்ட தோழர் முசாஃபர் அகமது. சிங்காரவேளருக்கு அடுத்தபடியாக மூத்த இந்திய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவரான முசாஃபர் அகமது இன்றைய வங்க தேசத்தில் உள்ள முசாஃபர்பூரில் 1889 ஆகஸ்ட் மாதம் 5 பிறந்தார். அவரது தந்தையார் மன்சூர் அலி நீதிமன்ற வழக்கறிஞராவார். முசாஃபர் அகமது சாந்த்விப் கார்கள் உயர்நிலைப் பள்ளியிலும் பின் நவகாளி மாவட்ட பள்ளியிலும் படித்து 1913 மெட்ரிகுலேஷன் தேர்வில் வெற்றி பெற்றார். அதே ஆண்டில் ஹூக்ளியில் உள்ள கல்லூரி ஒன்றில் சேர்ந்த முசாஃபருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் படிப்பை தொடர முடியவில்லை. பின்னர் அவர் கல்கத்தா மாநகராட்சி ஊழியரானார். அவருக்கு அச்சமயத்திலேயே வங்காளி, ஆங்கிலம், உருது, அரபு மற்றும் பாரசீக மொழிகளில் நல்ல பரிச்சயம் இருந்தது. அதே சமயத்தில் வங்காளத்தில் பரவி வந்த தேசிய இயக்கம் அவரை ஈர்த்தது. எழுத்து ஆர்வம் கொண்டிருந்த அவர் கல்கத்தாவில் செயல்பட்டு வந்த முஸ்லீம் சாகித்ய சமிதியிலும் பின்னர் வங்காள சாகித்ய சமிதியிலும் உறுப்பினரானார். 1916 காங்கிரஸ் கட்சி கூட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் பங்கேற்க ஆரம்பித்த முசாஃபர் 1917 காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சியின் மாநாடுகளிலும் பார்வையாளராக கலந்து கொண்டார். இலக்கியமா அல்லது அரசியலா எந்த பணியை தேர்ந்தெடுப்பது என்று சிந்தித்த முசாஃபர் இறுதியில் அரசியல் பணியை தேர்ந்தெடுப்பது என முடிவு செய்தார். இதைத் தொடர்ந்து அவரும் அவருடைய நெருங்கிய நண்பர் கவிஞர் நஸ்ருல் இஸ்லாம் மற்றும் பஸ்னுல் ஹக் ஆகிய மூவரும் சேர்ந்து நவயுகம் என்ற பெயரில் ஒரு பத்திரிகையை தொடங்கினர். இதில் தொழிலாளர்கள் குறித்து கட்டுரை எழுதுவதற்காக முசாஃபர் துறைமுகத்திற்கு சென்று அங்குள்ள தொழிலாளிகளை சந்தித்து பேசி விவரம் சேகரித்தார். ஒருமுறை தொழிலாளிகள் மீது காவல்துறை கடும் அடக்குமுறையை ஏவிய பொழுது இந்த பத்திரிகை அதை வன்மையாக கண்டித்தது. இதனால் கோபமடைந்த ஆங்கிலேய அரசாங்கம் அந்த பத்திரிகையின் காப்பு தொகையை பறிமுதல் செய்தது. 1921 நவம்பர் மாதம் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. காலேஜ் சதுக்கத்தில் உள்ள புத்தக கடை ஒன்றில் தொழிலாளர் பிரச்சினை குறித்த புத்தகங்கள் விற்கப்படுகின்றன என்ற தகவல் முசாஃபருக்கு கிடைத்ததும் அவர் அங்கே விரைந்து சென்றார். அங்கே லெனின் எழுதிய போல்ஷிவிக்குகள் நீடித்து ஆள முடியுமா, இடதுசாரி கம்யூனிசம் ஒரு இளம் பருவ கோளாறு ஆகிய புத்தகங்களையும் மக்களுடைய மார்க்ஸ் என்ற நூலையும் வாங்கினார். அது அவருக்கு மார்க்சியம் குறித்து ஒரு கருத்தை ஏற்படுத்தியது. அதன்பின் முன்னணி படை, முன்னணி காவலன், சர்வதேச செய்தி பரிமாற்றம், இந்திய மக்கள், கம்யூனிஸ்ட் அகிலம் போன்ற பல கம்யூனிஸ்ட் இதழ்கள் அயல் நாட்டிலிருந்து வர ஆரம்பித்தன. இவை அனைத்தும் முசாஃபருக்கு சர்வதேச நிலைமையையும் கம்யூனிஸ்ட் அகிலத்தின் செயல்பாடுகளையும் புரிந்து கொள்ள உதவி செய்தது. 1923 பிப்ரவரி 8 கம்யூனிஸ்ட் அகிலத்தைச் சேர்ந்த சவுகத் உஸ்மானி என்பவர் கல்கத்தாவிற்கு வந்த முசாஃபர் அகமதை சந்தித்து பேசினார். முசாஃபர் குறித்து ஏற்கனவே எம்என் ராய் கேள்விப்பட்டிருந்தார். எனவே அவர் இப்பொழுது உஸ்மானியை அனுப்பி முசாஃபருடன் தொடர்பு கொண்டார். இந்த விவரங்கள் கல்கத்தா காவல்துறைக்கு தெரிய வந்தவுடன் அவர்கள் முசாஃபரை தொடர்ந்து பின்தொடர ஆரம்பித்தார்கள். முசாஃபர் அயல் நாடுகளுக்கு வர வேண்டுமென எம்என் ராய் அழைத்தார். கல்கத்தா துறைமுகத்திலிருந்து அயல் நாடுகளுக்கு செல்லும் கப்பலில் எடுபடி வேலைக்காக ஆட்கள் எடுப்பார்கள். அவ்வாறு ஐரோப்பா செல்லலாம் என முசாஃபர் முடிவு செய்தார். ஆனால் தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் கப்பலில் பணி செய்ய முடியாது. எனவே வறுமையில் வாடி வந்த முசாஃபருக்கு உடல் முழுவதும் சிரங்குகள் இருந்ததால் அவர் செல்ல இயலவில்லை. 1923 மே 9 சவுகத் உஸ்மானி கைது செய்யப்பட்டார். ஒரு நாள் கழித்து முசாஃபர் அகமதுவும் கைது செய்யப்பட்டார். முசாஃபர் அகமது புது அளிப்பூர் மத்திய சிறைச்சாலையில் பாதுகாப்பு கைதியாக அடைக்கப்பட்டார். பின்னர் டாக்கா மத்திய சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இவரை செய்தது போன்றே ஆங்கிலேய அரசாங்கம் சவுகத் உஸ்மானியையும் குலாம் உசேனையும் விசாரணையின்றி சிறையில் அடைத்தது. இந்தியாவில் கம்யூனிச கருத்துக்கள் பரவி வருவதை கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் அது தனது ஆதிக்கத்திற்கு ஆபத்து என்று கருதி அதை முளையிலேயே கிள்ளி எறிவது என்று திட்டமிட்டது. இதன் பொருட்டு கம்யூனிச அகிலத்துடன் நேரடியாகவும் கடிதம் மூலமும் தொடர்பு கொண்டுள்ள இந்தியர் அனைவரையும் சிறையில் அடைக்க ஒரு குற்றப்பட்டியலை தயாரித்தது.
அதில் எம்என் ராய், முசாஃபர் அகமது, எஸ் ஏ டாங்கே, சிங்காரவேலர் போன்ற பலரை சேர்த்திருந்தது. ஆனால் எம்என் ராய் வெளிநாட்டில் இருந்ததால் அவரை கைது செய்ய முடியவில்லை. சிங்காரவேலருக்கு அப்பொழுது கடுமையான டைஃபாய்டு காய்ச்சல். எனவே அரசாங்க மருத்துவர்கள் அவரை கான்பூருக்கு கொண்டு செல்லக்கூடாது என்று தடை விதித்துவிட்டனர். எனவே அரசாங்கம் பின்வரும் பட்டியலை தயாரித்தது. முசாஃபர் அகமது, எஸ் ஏ டாங்கே, நளினி குப்தா, சவுகத் உஸ்மானி ஆகிய நான்கு பேர் மீது கான்பூர் கம்யூனிஸ்ட் சதி வழக்கை அரசாங்கம் நடத்தியது. இதில் நால்வரும் அந்நியர் தூண்டுதலால் சதி செய்து அரசாங்கத்தை கவிழ்க்க முயற்சி செய்தனர் என்று காவல்துறை குற்றம் சாட்டியது. இந்த விசாரணையின் தீர்ப்பு 1924 மே மாதம் 20 வழங்கப்பட்டது. முசாஃபருக்கு 4 சிறை தண்டனை, இதரருக்கு வெவ்வேறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. முசாஃபர் ரேபரேலி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார். இந்த தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு தண்டனை குறைப்பு கிடையாது, யாருக்கும் கடிதம் எழுத அனுமதி கிடையாது, பிறரிடமிருந்து கடிதங்கள் பெற முடியாது, யாரும் மனு போட்டு அவர்களை சந்தித்து பேச முடியாது என்ற நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டன. ஆனால் சிறையில் அடைக்கப்பட்ட சில மாத காலத்தில் முசாஃபர் இரத்த வாந்தி எடுத்தார். அவரை பரிசோதித்த ஆங்கிலேய மருத்துவர் அவருக்கு காசநோய் ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் இறந்து விடுவார் என்றும் அரசாங்கத்திற்கு கடிதம் எழுதியதால் முசாஃபர் 1925 செப்டம்பர் 12 விடுதலை செய்யப்பட்டார். சிங்காரவேலர் தலைமையில் 1925 நடைபெற்ற அந்த மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உருவாக்கப்பட்டது. எஸ் பி காட்டே அதன் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த மாநாடு முடிந்ததும் முசாஃபர் 1926 ஜனவரி 1 கல்கத்தா திரும்பினார். அதன்பின் அவர் ஏற்கனவே நடத்தப்பட்டு வந்த லாங்கல் என்ற வங்காள வார இதழை நடத்தும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பின் அது கனவானி என்று பெயர் மாற்றப்பட்டது. சிறிது காலம் கழித்து அதன் ஆசிரியர் பொறுப்பையும் பதிப்பாளர் பொறுப்பையும் முசாஃபரே ஏற்றுக்கொண்டார். இந்த பத்திரிகையில்தான் முசாஃபர் மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையை வங்க மொழியில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். 1927 மார்ச் மாதத்தில் அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸின் மாநாடு நடைபெற்றது. இதில் முசாஃபர் பங்கேற்றார். பின்னர் அதே ஆண்டில் டெல்லியில் நடைபெற்ற ஏஐடியுசி மாநாட்டில் முசாஃபர் அதன் உதவி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1928 மார்ச் 31 தொழிலாளர் விவசாயிகள் கட்சியின் 3rd மாநாடு வங்கத்தின் பர்கானா மாவட்டம் பாட்பாராவில் நடைபெற்றது. அதில் முசாஃபர் அகமது கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1929 ஜனவரியில் கம்யூனிஸ்டுகளின் ஒரு இரகசிய கூட்டம் கல்கத்தாவில் நடைபெற்றது. தலைமறைவாக செயல்பட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி சீரமைக்கப்பட்டது. முசாஃபர் கட்சியின் நிர்வாகக் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். முசாஃபரின் பரிந்துரையின் பெயரில் பி சி ஜோஷியும் சோகன் சிங் ஜோஸும் கம்யூனிஸ்ட் கட்சியில் உறுப்பினராக்கப்பட்டனர். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் வேகமாக பரவுவதைக் கண்ட ஆங்கிலேய அரசாங்கம் அதிர்ச்சியடைந்தது. 1929 முசாஃபர் உள்ளிட்டு 31 கைது செய்து மீரட் சிறைச்சாலையில் அடைத்து கம்யூனிஸ்ட் சதி வழக்கு ஒன்றை நடத்தியது. அதாவது அவர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தை சதி செய்து கவிழ்க்க முயற்சித்தார்கள் என்று கூறி இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு 4 நடைபெற்றது. இறுதியில் முசாஃபர் அகமதுவிற்கு ஆயுள் தண்டனையும் இதரர்களுக்கு வெவ்வேறு கால தண்டனையும் விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டில் முசாஃபருக்கும் மற்றவருக்கும் தண்டனை குறைக்கப்பட்டு 1934 அனைவரும் விடுதலையானார்கள். பின்னர் கல்கத்தா வந்த முசாஃபர் தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவதிலும் விவசாய சங்கத்தை உருவாக்குவதிலும் கம்யூனிஸ்ட் கட்சியை பலப்படுத்துவதிலும் தன் நேரத்தை செலவிட்டார். ஏராளமான கட்சி ஊழியர்களை உருவாக்கினார். 1948 கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட போது கைது செய்யப்பட்ட முசாஃபர் 1951 தான் விடுதலையானார். 1962 அக்டோபர் மாதத்தில் இந்திய சீன எல்லை மோதல் ஏற்பட்ட போது முசாஃபர் 6 காலம் சிறையில் இருந்தார். 1964 ஏப்ரல் மாதத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் தத்துவார்த்த மாறுபாடு காரணமாக 2 உடைந்தபோது அவர் சுந்தரையா, ஜோதிபாசு, பிரமோதாஸ் குப்தா, இஎம்எஸ் போன்ற தோழர்களுடன் சேர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கினார்.
அதே ஆண்டு அக்டோபர் மாதத்தில் கைது செய்யப்பட்ட முசாஃபர் 16 மாதம் கழித்துதான் விடுதலை செய்யப்பட்டார். தன் இறுதி காலம் வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினராக இருந்த அவர் 1973 ஆண்டு டிசம்பர் 8 தேதி காலையில் காலமானார். அன்று மாலை கல்கத்தாவில் நடைபெற்ற அவரது இறுதி ஊர்வலத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றனர். தோழர் முசாஃபர் அகமது அவர்களின் அற்புதமான கம்யூனிஸ்ட் பங்களிப்பை அவரது சக தோழர் ஜோதிபாசு விவரிக்கிறார். வாழ்நாள் முழுவதும் கடினமான சூழ்நிலையில் பெரும் கஷ்டங்களுக்கிடையே கட்சியை உருவாக்கும் பணியில் அவர் ஈடுபட நேர்ந்தது. இதன் காரணமாக அடிக்கடி அவரது ஆரோக்கியம் கெடும். எவ்வளவோ கஷ்டங்களை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆனால் ஒருபோதும் அவர் சலனமடைந்து நான் பார்த்ததில்லை. அவரிடம் ஒருபோதும் தயக்கம் அல்லது நிச்சயமற்ற மனநிலை இருந்ததில்லை. அவர் மிகவும் நிதான தன்மையுள்ள மனிதர். தாம் சரி என்று கருதுவதை தயக்கம் என்று செய்வார். வெளிப்படையாக சொல்வார். அவரது செயல்பாடும் அப்பழுக்கின்றி இருக்கும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இப்போது ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்திற்கான அடித்தளம் அமைப்பதில் தோழர் முசாஃபர் அகமதுவின் பங்களிப்பு, தியாகம், முயற்சிதான் முதலில் என் நினைவுக்கு வருகிறது.